processor. Zilika! Naba, ready? Record panike. Welcome to the world of Mark Antony, mommy. அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வித் ஸ்பாயிலர்ஸ் தான் பார்க்க போறோம். செந்தில் ஜி, படத்துக்கு போனீங்களா? எப்படி இருந்தது படம்? நான் ரொம்ப எதிர்பார்த்தா போனேன். ட்ரெய்லரை பார்த்தோம்னா இம்ப்ரெஸ் ஆகிதான் எல்லாரும் போனது. நான் ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு நினைச்சேன், பட் என்னால போக முடியல. நைட் ஈவினிங் ஷோ போயிருந்தேன். பட் நான் புக் பண்றப்ப சீட் வந்து நாங்க 5 பேர் தான் புக் பண்ணியிருந்தோம் அந்த சீட்ல. ஆனா போன போக தான் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ எப்படின்னு தெரியல, எல்லாம் ட்ரெய்லர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருந்தாங்க. அதுக்கான டிவி படத்துல இருந்துச்சு நான் சொல்லுவேன் பொறுத்த வரையும். ஏன்னா அந்த மாதிரியான, ஏன்னா ஒவ்வொரு மினிட்ஸும் அப்படியே ஸ்க்ரீன் அவுட்டு கண்ணு யார் பக்கமும் போல எல்லாத்தோட பார்வையும் அந்த ஸ்க்ரீன்ல தான் இருந்துச்சு. அடுத்து என்ன அப்படிதான், யாரும் திரும்பியும் பார்க்கல. என்ன நடக்குதுன்னு பக்கத்து சீட்ல என்ன நடக்கும் யாருமே திரும்பி பார்க்கல. அப்படி மாதிரி இருந்துச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் தியேட்டர்ல பொறுத்த வரையும். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல் ஆகி, அதாவது டீனேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க அந்த ஷோ பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா. அவ்வளவு என்ஜாய்மெண்டா பார்த்தாங்க படத்தை. ஏன்னா நிறைய நம்ம பார்த்துருப்போம், ட்ரெய்லர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி படத்துக்கு வந்திருப்போம், அங்க ஃபெயில் ஆயிருக்கும் படத்துல. பட் இது ட்ரெய்லரு நல்லா இருந்துச்சு, அதோட 100% படத்துல காமிச்சிட்டாங்க நான் பார்த்த வரையும். அதாவது என்ன சொல்ற, லாஜிக் படி பார்க்கறவன் போனா கொஞ்சம் பேச அங்க குறை இங்க கிடையாது சொல்லுவான். நம்ம லாஜிக்கே பார்க்காம நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்கோம், மனசுல எதுவுமே பார்க்காம வந்துருந்தா நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க படத்தை சொல்ல போனா. அந்த மாதிரிதான் படம் இருந்துச்சு. படத்துல வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் குடிக்க வேண்டியது வந்து எஸ் ஜே சூர்யாவுக்கு தான். ஏன்னா அவரு தான் படத்தையே தாங்கி பிடிக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு லெவலுக்கு மேல இது வந்து விஷால் படமா இல்ல எஸ் ஜே சூர்யா படமானே நமக்கு பெருசா டவுட் வருது. அந்த அளவுக்கு போட்டு பிச்சு எடுத்துட்டாரு மனுஷன். அதுதான் ஸ்டார்டிங்லயே அவங்க கிரெடிட்ஸ் கொடுத்துட்டாங்க. நடிப்பு அரக்கன் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லயே. இந்த நடிப்பு அரக்கன் டைட்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவங்களா அவங்களுக்கு பேர் வச்சுக்காம மக்களா பார்த்து ஒரு கொடுக்குற பேர்னா இதான் நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா வந்து மனுஷன் நடிக்கிறதுக்குனே ஒரு பிறந்த மனுஷனா அது எஸ் ஏ சூர்யாதான் இந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு தோணுது. படத்துல இருக்கிற நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா விஷால் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இருப்பேன் விஷால் வந்து இந்த படத்தை மிஸ்காஸ்டின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அவருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அவருக்கு தெரியும், கதை சொல்லும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் ஏ சூர்யா தான் வந்து படத்தை லீட் பண்ண போறாரு, மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ஸ்ல அவர் தான் ஸ்கோர் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சிருந்துமே வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணிருக்காரு போயிட்டு, இல்ல இந்த ரோல்ல வந்து நீங்க தான் நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து அதுக்கே அவருக்கு பெரிய கிரெடிட் கொடுக்கலாம். செகண்ட் வந்து இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவா சொல்லணும்னா ஜி வி பிரகாஷ் ஒரு சில இடத்துல வந்து நல்லாதான் இருக்கு. இந்த ஒரு பீஜியம், இந்த படத்தோட மெயின் பீஜியம் வந்து நல்லாதான் இருக்கு. அப்புறம் அந்த டைம் டிராவல் பண்ணி போற இடத்துல வந்து அப்படின்னு ஒரு பீஜியம் வருது, அதெல்லாம் வந்து நல்லாதான் இருந்து. ஆனா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ்ல வந்து காதை கிளிக்கிற மாதிரி இருக்கு பீஜியம். இந்த டூ வீலர்லயே வந்து லாரி சவுண்ட் எல்லாம் அடிச்சுட்டு வச்சுட்டு போவாங்க, டிராவல் பண்ணிட்டு போவாங்க பசங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து காதை கிளிக்கிற மாதிரி இருந்தது. சோ வந்து அதுல பிளஸ் ஜீவ பிரகாஷோட மியூசிக்ல பிளஸும் இருந்தது மைனஸும் இருந்தது. நல்லதுல என்னடா கெட்டது, கெட்டதுல என்னடா நல்லது. நான் போன ஸ்டேட்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, நான் சென்ட்ரல் சீட்ல புக் பண்ணி உட்கார்ந்தேன் நாங்க போனதுல. அது ரெண்டு சைடும் பேஸ் வந்துச்சா, ரெண்டு சைடு பேஸ் வந்து கீழேயும் பேஸ் வந்துச்சா. ஜீவ பிரகாஷ் போட்ட பீஜியம் எல்லா பக்கமும் ஆயிடுச்சு. எங்கிட்ட இருந்தா பீஜியம் வருது அப்படின்ட்டு இருக்கு. அதை செம்மஜாமேட் பண்ணோம். ஜீவ பிரகாஷ் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி பிஜிஎம் கொண்டு வந்து போட்டதுன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சேர்ஸ் நினைக்கிறேன். இந்த என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அவரோட பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா. என்ன ஒரு மைனஸ்னா, ஒரு அந்த சாங்னு ஒரு குறிப்பிட்ட சாங்னு ஒண்ணு அவர் இதுல இருக்கும் எப்படியாச்சு. இந்த சாங் நின்று பேசும் அந்த மாதிரி ஒன்று ரிசிக்க நிக்கல என படத்தை போய். ஏன்னா அந்த படத்துல அது தேவையில்லதான் சாங் பொறுத்த வரையும். ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் பிலிம் ஒரு டைம் டிராவல் பிலிம்ன்றப்ப அது ஒரு தேவையில்லாததுதான். மற்றபடிக்கு ஜிவி பிரகாஷ் நல்லா பிஜிஎம் போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சது. ஒரு அவருக்கும் எந்த ஒரு கம்பேக் எனக்கு தெரிஞ்சு மியூசிக்ஸ்னா ஜிவி பிரகாஷை பொறுத்த வரையும். சரி, இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா மட்டும்தான் பாசிட்டிவா, வேற எதுவுமே படத்துல பாசிட்டிவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. படத்துல வந்து ரைட்டிங் தான் சூப்பராகவே இருக்கு. ஆதிக்கோடைய ரைட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. நல்லா ஸ்டேஜிங் பண்ணியிருக்காரு, நல்லா செட் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு பிரிமை செட் ஆயிருந்தது படத்துல. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எதுவுமே நமக்கு ஒட்டாது, அந்த டோன் வந்து நமக்கு சுத்தமா செட் ஆகவே இல்லை. ஏன்னா எல்லாமே ஓவர் டூ ஆயிருந்தது. அந்த காஸ்டியூம் ஆகட்டும், அந்த விக்கா இருக்கட்டும், விஷாலுக்கு எப்படி அந்த தாடி ஒட்டவே இல்லையா, அந்த மாதிரி நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சீன்ஸ் எதுவுமே ஒட்டவே இல்லை நமக்கும். அதனாலயே நம்ம நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கும். அந்த இன்டர்வல் பிளாக்ல இருந்து படத்துக்குள்ள நம்மளும் வந்துடுவோம்.
அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா இருந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கிற படத்துல வந்து இந்த வருஷத்துல வந்து வந்த படம் வந்து இதுதான் நான் நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய படத்துல நல்லா இருந்திருக்கும், செகண்ட் ஹாஃப் அப்படி சொதவிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை பொறுத்த பொருது நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அதோட செகண்ட் ஹாஃப் நல்லா பெட்டரா கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு 50 மினிட்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் கதையே இப்படி அப்படின்னு யாருன்னே தெரியும். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்டர்வியூல முடிக்கிறாங்க, இன்டர்வியூலுக்கு அப்புறம் போறாங்க எஸ்ஜே சூர்யா அவர் கொண்டு ஆரம்பிச்சிடும் அவரோட நடிப்பு அரக்கன்றதை வெளியே காமிச்சிருவார். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரையும் அவராலதான், அவர் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கம்பேக் கொடுக்குற ஒரு சைடு அடிஸ்டார் மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே மாநாடு இதுல பாத்தீங்கன்னா விஸ்வசூரியா கம்பேக் கொடுத்து வச்சிருந்தாரு யாருக்கு, சாரி மறந்துடுச்சு. அது மாதிரி இவர் கம்பேக் கொடுக்குற ஆர்டிஸ்ட்க்கு இவர் ஹெல்ப் பண்ற மாதிரிதான் இவருக்கு பொறுத்த வரையும், விஸ்வசூரியா பொறுத்த வரையும். அதே மாதிரி விஷாலுக்கு ஒரு கம்பேக் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவருக்கு கடைசியா ஓன பண்ணமா எனக்கு யோசிச்சே சொல்ல தெரில, இப்ப கடைசியா அவர் நல்லா ஓடுச்சுன்னு எனக்கும் படம் தெரில. லத்தி வந்துச்சு நான் போனேன், அந்த அவ்வளவு சாட்டிஸ்ஃபைட் இல்ல சொல்ல போனா. மார்க் ஆண்டனி ட்ரெய்லரே நல்லா எக்ஸ்பெக்ட் கொடுத்துட்டாங்க, நான் நம்பி தான் போனேன் ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஆனா நான் உள்ள போன மைண்ட் செட் வேற, ட்ரெய்லர் நல்லா போயிருக்கு படத்தை சொதுப்பிடுவாங்களோ, அப்போ விஷால் படம் தான் ஏதாவது சொதுப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் உள்ள போனது. பட் அந்த த்ரில்லர் வந்து சூப்பரா இருந்துச்சு படம். எடிட்டிங் சொல்ல போனா எடிட்டிங் தான் நான் அப்போ ஃபர்ஸ்ட் இது சொல்லுவேன். அந்த ட்ரெய்லர்ல பார்த்த கட்ஸ் எடிட்டிங்குமே அப்படியே படத்திலேயே எந்த இடத்துலயும் பிசிறு தட்டாம அடிச்சிருக்காரு எடிட்டர். அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் எடிட்டரை பொறுத்த வரையும். வந்து விஜய் வெள்ளக்குட்டின்னு நினைக்கிறேன், அவர் வந்து இதுக்கு முன்னாடி வலிமை துணிவு அந்த படத்துக்கு எல்லாம் எடிட் பண்ணிருக்காரு போல, போட்டு அவரை புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க, ஏன்டா வலிமை துணிவு படத்தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவரு என்னடா பண்ண முடியும், போயிட்டு கேட்க வேண்டிய ஆளுகிட்ட கேளுங்கடான்ற மாதிரி இருக்கு. சொல்ல போனா டைரக்டரே நிறைய பேருக்கு தெரியாது ப்ரோ, யாருன்னு தெரியல. ட்ரிபிள்ஏ எடுத்திருக்காரு, திசா நாகரா சொல்றேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், அதே அவராகுது அவரா இந்த படத்தை எடுத்தாருன்னு சொல்றாங்க. சொல்ல போனா டைரக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே தெரியல, அவர் புது டைரக்டர் நினைச்சாங்க ஆதி ரவிச்சந்திரன் சொன்னேன். புது அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன், ஏ அவர் ஏற்கனவே படம் எடுத்திருக்காரு, ட்ரிபிள்ஏ எடுத்திருக்காரு, திரிசா நாகராஜுக்காரு, இன்னொரு லேட்டஸ்டா ஒரு படம் வச்சு அந்த படம் கூட யாருக்குமே தெரியல அப்படின்னு. இது மூணு நாலாவது படம்டா அப்படின்னு, ஏன் நம்பவே முடியல அவர் தான் இப்படி எடுத்திருக்காரோ அப்படின்ட்டு எடுத்திருக்காருன்னு. இந்த படத்தை போறே மெயின் கண்டக்டு விஸ்வசூர்யா தான், அவரு அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு, நடிப்பு அரக்குன்ற பெஸ்ட்டை வெளியே வெளிப்படுத்திட்டாரு. அதே மாதிரி அந்த சிலுக்கு ஸ்மிதா வந்தாங்க பாருங்க, அந்த சீனுக்கு தியேட்டரே அப்படியே ஒரு அட்மாஸ்பியரே கிளம்பிருச்சு. பாய்ஸ் மட்டும் இல்லை கேர்ள்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. சிலுக்கு ஸ்மிதா வந்தப்ப அப்ப விஸ்வசூர்யா டான்ஸ் போடுவாரு பாருங்க, அதுக்கு தியேட்டரே சரியான கிளாப்ஸ். அந்த சீனை திரும்ப போடுங்கடா அப்படின்றாங்க ஒருத்தவங்களா, திரும்ப போடுங்க அந்த சீன்லாம் அப்படின்னு. சிலிக் ஸ்மித்தெல்லாம் இப்ப இருக்கிற பசங்கலாம் ஸ்கிரீன்ல பாத்திருக்க மாட்டாங்க தியேட்டர் ஸ்கிரீன்ல. அது ஒரு அவங்க காமிச்சது ஒரு பிளஸ் தான் எல்லாத்துக்குமே, கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு அவங்க வந்த சீன்லாம். பட் அந்த விஷால் பண்ணா ஃபைட் நல்லா இருக்கும் எப்பயுமே, அதுவும் இதுலயே காமிச்சாரு விஷாலை பொறுத்த வரையும். அவருக்கு ரெடிஸ் கொடுத்தா ஆகணும், ஏன்னா நம்ம விஸ்வசூர்யா தான் பாத்துருக்கோம், ஆனா விஷால் சைட்ல பண்ணிருக்காரு, பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஃபைட் பொறுத்த வரையும் சரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு, அது நடந்து வர தோரணை எல்லாம் சூப்பரா இருந்துச்சு விஷாலை பொறுத்த வரையும். படத்துல வந்து நெகட்டிவ்னு யோசித்துதான் எடுக்க முடியும் சொல்ல போனா. அந்த லாஜிக் பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் அந்த மாதிரி எடுப்பாங்க, நம்மளால அப்படி தோணாது. ஏன்னா நம்ம அப்ப இருந்தே கமல் செல்வம் எல்லாம் பார்த்து வந்தவங்க, திடீர்னு இப்போ வந்து பாக்குறவங்களுக்கு அந்த லாஜிக் அதெல்லாம் இடிக்கும். நம்ம தோல் யோசித்தான் லாஜிக் எல்லாம் எடுத்து மைனஸ் இது அப்படின்னு சொல்லி. மத்தபடிக்கு படம் 100% சாட்டிஸ்ஃபைட் தான், இன்னும் ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப 3 டேஸ் ஹாலிடேஸ் வேற, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேவோட இப்ப இன்னைக்கு நாளைக்குலாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. நான் ஷோ இப்ப பார்த்தேன் ஆன்லைன்ல பூரா ஃபுல் ஆயிட்டு இருக்கு, ஃபுல் புக்கிங் ஃபுல் தான் காமிச்சுட்டு இருக்கு எல்லா பையனுமே. ஸ்கிரீன் பார்த்தா எக்ஸ்ட்ரஸ் பண்ணிருக்காங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்கிரீன் இருக்கு தியேட்டர்ல, அது 2 ஸ்கிரீன் தான் ஓட்டியிருந்தாங்க, இப்போ ஒரு ஸ்கிரீன் சேர்த்து 3 ஸ்கிரீன் ஆட் பண்ணிருக்காங்க மார்க் அண்டனி பொறுத்த வரையும். இந்த படத்தையே வந்து ஓடிடில வந்த அப்புறம் நிறைய பேர் கழிவு தான் ஊத்த போறாங்க, இந்த படத்தையோட நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு. ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தாதான் பார்த்தா மட்டும்தான் இந்த படம் நல்லா இருக்கும். அதனால வந்து இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோடையும் போய் பார்க்கலாம், ஒரு 2-3 கூட இல்ல ஒரு 2 நினைக்கிறேன், அதை தாண்டி வேற எதுவும் பெருசா இல்ல. மற்றபடி கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இது ஃபேமிலியோட பாக்கலாம், இந்த படத்தை பொறுத்து ஃபேமிலியோட பாக்கலாம். ஏன்னா வந்து டைம் டிராவல் தான், அது எப்படின்னு தெரியாது, புதுமுதியா பொதுவான கதை தான் இது. அதனால நல்ல ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், அப்படி ஒன்றும் பெருசா இதெல்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இது சொல்ல போனா. அதனால இந்த படத்தை தியேட்டர்ல ஓடும் போதே போய் எல்லாரும் பார்த்துறது நல்லது. கண்டிப்பா தியேட்டருக்கு போய் பார்க்கணும், ஏன்னா அந்த எஃபெக்ட்ஸ் தான் தியேட்டரோட தியேட்டருக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் படம் பார்க்கறது, அங்கதான் அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஓடிடி இதெல்லாம் அடுத்த விஷயம், அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட் ஆகாது தான், ஏன்னா இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் தியேட்டர்ல. கண்டிப்பா எல்லாருமே பாருங்க தியேட்டர்ல, கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஷாலுக்கு ஒரு கம்பேக் மூவி, எல்லாரும் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் மார்க் ஆண்டனி.